வெல்கம் டு மெட்டிஸ் கிச்சன். இப்போ நம்ம தீபாவளி முறுக்கு வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைதா முறுக்கு. மைதா முறுக்குன்னு சொன்னே வாயில் போட்டவொடனே கரையும். இது எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ மைதா ஃபஸ்ட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இட்லி தட்டில் மைதா வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி இப்போ நம்ம அதை அவிச்சு எடுத்துப்போம். இப்போ இதை நம்ம இட்லி சட்டியில் வைக்கிறோம். வச்சுட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் வரலும் வச்சு பாயில் பண்ண போகிறோம். மேலே அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டாது. மைதா வந்தால் நமக்கு ஒட்டும் இல்லைங்களா? மேலே அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அது ஒட்டாது. அப்போ நம்ம அதை வெந்துடுச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வரலாம் இருக்கலாம். பாயில் பண்ண மாவை காய வச்சு சளிச்சுக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா சளிச்சுக்கோங்க. மைதா முறுக்குக்கு இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மைதா மாவுலேருந்து இந்த அளவில் கரண்டியில் பாருங்கள், இப்போ 4 கரண்டி அளவுக்கு தான் மாவு போடுறேன். இதில் 1 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு, 1 கரண்டி பொட்டுக்கடலை மாவு. இப்போ இதில் டைஜஷன் பர்பஸ்க்காக இதில் இந்த மைதா முறுக்கில் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, மிளகுத்தூள், சீரகத்தூள், சிறிதளவு எள்ளு, இது எல்லாத்தையும் மாவோட கலந்துருவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்க போறேன். உப்பு சேர்த்தாச்சு, இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாவுல காய்ச்சிய எண்ணெயில அரை குழி கரண்டி ஊத்துறோம். நல்ல எண்ணெய் சூடாக பாருங்க, பபுள்ஸ் வந்து பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நீங்க மாவு கலந்துக்கலாம். இப்போ இதில் ஆயில ஊத்துனோடனே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது பாருங்க, அந்த மிளகு சீரக வாசத்தோட சேர்ந்து. இதுக்கப்புறம் நம்ம பெருங்காய தண்ணி இருக்கு. நம்ம ஏற்கனவே நான் அந்த இதில் சொல்லியிருக்கேன், முறுக்கில் பெருங்காயத்தை எப்போதுமே முறுக்கு குழியும் போது சூடாக பொறிச்சு தண்ணியில் போட்டு வச்சிருக்கணும்னு. அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தண்ணி ஊற்றிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்மகிட்ட செய்யலாம். தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் பெருங்காயம். அதுலேருந்து இதில் அந்த முறுக்குக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினாலே போதும். ஏன்னா இதில் இந்த மிளகு சீரகம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நமக்கு நல்ல டாமினேஷனில் தெரியணும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கிறோம். கரெக்டாக நான் சொன்ன இல்லைங்களா, அந்த தண்ணி கரெக்டாக இருக்கணும், அதிகமாக ஊற்றக்கூடாது. பிழிய ஈஸியாக இருக்கேன்றதுக்காக அதிகமாக ஊற்றிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் தான். இப்போ பாருங்களேன், இதில் நம்ம மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றுறோம். இப்போ நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன், அச்சில் மைதா முறுக்கு போட போகிறோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிழிஞ்சு வச்சுப்போம். அது மாதிரி மைதா முறுக்கு போட்டுட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வடைச்சட்டியில் போடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்து ஸ்டாண்டிங் டைம் கொடுக்கணும். அது செட் ஆனதுக்கு அப்புறம் தான் பொறிக்கணும். உடனே போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், சமயத்தில் முறுக்கு வந்து பிரிஞ்சிடும். அதனால் உடனே போடக்கூடாது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, ஒரு ஒரு முறுக்காக பொறிச்சு எடுக்கலாம். இது பாருங்க, இது பாருங்க, அழகாக எடுக்க வரும். இது அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் விட்டுட்டு சிம்மில் மாற்றுங்க. சலசலப்புலாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாம்.
இப்ப எடுத்தாச்சு. இதுல இன்னொன்னு என்னன்னா ஸ்பேஸ், அதுக்கு தகுந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். நிறைய அந்த அரிசி முறுக்கில் போடுற மாதிரி நிறைய போட்டு அடுக்குனீங்கன்னா முறுக்கு பிரிஞ்சிடும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. தீபாவளி ஸ்பெஷலான இந்த மைதா முறுக்கை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய மெட்டீஸ் கிச்சனில் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இது மாதிரி இனியும் உங்களுக்கு வேணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.